ஜோதிட ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவ ஐயர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், பரணி நட்சத்திரத்தை பற்றி. பரணி நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சுக்கிரன் மகாதிசையில் பிறந்தவங்க. இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஒன்மை டிராபிக் உள்ளவங்க, எதை பற்றியும் கவலைப்படாதவங்க, எதை பற்றியுமே கவலைப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடாதவங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து எப்படியாவது வந்து யார் மூலியமாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்றதில் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க. பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பு அப்படின்றத வந்து சொல்லலாம். அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து அவங்க வந்து செல்ஃபிஷாக இல்லை சென்சிட்டிவாக இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு விதமான கேரக்டராக அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து செல்ஃபிஷாக எடுத்துக்கிட்டாலும் சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் அது நம்மளுடைய கணக்கு தான். ஆக மொத்தத்தில் வந்து தான் முன்னேறணும், தனக்கு வந்த பிறகு தான் மற்றவங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தனக்கு வந்துட்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்கிட்டு தான் மற்றவங்க பசியை தீக்கணும் அப்படின்றதில் வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து அடமன் கேரக்டர், அதே மாதிரி வந்து அடங்காப்டாரித்தனம், அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு குணம், அதே மாதிரி வந்து என்னக்கா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதில் வந்து ஒரு மாமியாராக இருந்தாலும் சரி, ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், அப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஆண்களுக்கும் உண்டு, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இதை தான் சாப்பிட்ணும், இதை தான் பண்ணணும் அப்படின்றதில் வந்து ரொம்ப வந்துட்டு கண்டிஷன் போட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அது குழந்தைகளுக்கிட்டே அந்த கண்டிஷனை வந்துட்டு புகுத்துவாங்க. இது இவங்களோட வேலை அப்படின்றது வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வந்துட்டனாக்கா வந்து எதை சாப்பிட்ணும், எதை பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க வந்துட்டனாக்கா வந்து வரையறு வச்சு தான் வந்துட்டு பேசுவாங்க அப்படின்றதும் சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறவை அப்படின்றது வந்து காக்கை. அந்த காக்காயை வந்து நாம் வந்து வீட்டில் மாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் மாட்ட வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை மூன்று அப்படின்னும் போது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா காக்கா அப்படின்றது வந்து வீட்டில் மாட்டக்கூடாது, ஆனால் நீங்கள் வந்து காக்காய்க்கு வந்து டெய்லி உணவளிக்கணும். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அதை சொல்லி அந்த காக்காய்க்கு நீங்கள் பூந்தி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் வந்து காக்காய்க்கு தினமும் வந்து காலை ஒரு அஞ்சு காக்கா இல்லைன்னா பத்து காக்கா சாப்பிட்ற மாதிரி பூந்தி போடுங்க. காரா பூந்தி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். அதனால் வந்து சாதம் பிசைஞ்சு போடுறத விட காக்கா இது காரா பூந்தி போடுறது தான் வந்து உங்களுக்கு நல்லது. அதை வந்து செய்யுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரம், நெல்லி மரம், நெல்லி மரத்தினுடைய அந்த ஃபோட்டோவை வீட்டில் வந்து நீங்கள் உள்ளே மாட்டி வச்சுருங்க. அதாவது நீங்கள் வெளியில் போகும்போதும் அந்த நெல்லி மரத்தை பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் நீங்கள் அந்த நெல்லி மரத்தை பார்த்துட்டு போங்க. முடிஞ்சால் உங்களோட சொந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு நெல்லி மரம் வச்சு வழிபடுங்க, ரொம்ப நல்லது. நெல்லி மரத்தை வச்சு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தாகணும், ரொம்ப நல்லது தான் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய நிறம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெண்மை நிறம். உங்களுக்கு வந்து வெண்மை நிறம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆஷ்கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஷ்கிரே வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து தன்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா உக்ரம். உங்களுக்கு கோபம் வராதுன்னு வந்துட்டு யார் சொன்னாலும் நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா பேசியே ஊசியில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அதை சிரிச்சுக்கிட்டே ஊசியை குத்துவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு குணம் உங்கள்கிட்ட உண்டு. எதிராளி வந்து என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் வந்து அவங்க வாயை மூடுற அளவுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசும்போது அதுக்கு தகுந்த பதிலை கொடுத்து அவங்க வாயை அடைச்சிடுவீங்க. உங்கள்கிட்ட என்ன தப்பு இருந்தாலும் அதை வந்துட்டேனாக்கா நீங்கள் அதை வெளிக்கொண்டு வந்து வரமாட்டீங்க, உங்களையும் மாற்றிக்க மாட்டீங்க அப்படின்றத வந்து சொல்லலாம். அதனால் வந்துட்டு இது ஒரு அமைப்பு. அடுத்தது வந்துட்டேனாக்கா வந்து ரஜ்ஜு அப்படின்றது வந்து தொடை ரஜ்ஜு. தொடை ரஜ்ஜு அப்படின்னாக்கா வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்போவுமே பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் மட்டும் கல்யாணம் பண்ணாதீங்க, வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி வந்து எட்டாவது நட்சத்திரமான அனுஷம், கேட்டை, விசாகம், துலாம, விருச்சிக ராசி இதில் மட்டும் கல்யாணம் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. அதனால் வந்து இந்த இதையும் மாற்றிக்கணும் நீங்கள்.
அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தோற்றம் அப்படின்றது முக்கோணம், அதாவது வந்து முக்கோணம்னு வந்துட்டு இப்படி போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க, ரொம்பவே நல்லது. ஏர்கோணமாக இருக்கக்கூடிய முக்கோணத்தை நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு நிறையா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்றது வந்து பத்ரகாளி, பத்ரகாளியை வழிபடுங்க, உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.